ரெடியா அப்லோட் பண்ணிரலாமா ஆ ஓகே நான் பண்ணிரலாம் முடிஞ்சிச்சு வாங்க உள்ள போ. என்னமா விவேக்கு ஒரு படத்துல பின்னாடி அடிபட்டுறப்ப வருவார்ல அது மாதிரி இல்ல இந்த காஸ்டியூம் என்னோட சந்தோஷமா உள்ள இன்ட்ரோலாம் கொடுத்து வந்துட்டேன். ஆனா இங்க இருக்கிறவங்களை பார்க்கும் போது நம்ம ஏதோ அவங்களை கலாய்க்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இதை வந்து இப்படி மண்டையில ரெண்டு குத்தி நல்லா இருக்கும்ல அப்படின்னுட்டு குத்துவேன் குத்துவேன் பாக்குறக்கு அழகா இருக்குமான்னு வர தெரியல குத்துங்க குத்துங்க ஜாப்பனீஸ்ல இப்படி இன்னும் கீழே கீழே இருக்கே குத்துங்க அழகுப்படுத்துறதுக்காக கூந்தல் அழகுப்படுத்துறதுக்காக வந்து இந்த ஸ்டிக்கை வச்சு பயன்படுத்தினாங்க. இப்பதான் வந்து நமக்கு எல்லாம் வந்து அந்த கிளிப்பு பேண்டு லப்பர் பேண்ட் எல்லாமே இப்பதான் வந்து ஆனா அந்த டைம்ல இதை வச்சுதான் யூஸ் பண்ணாங்க. அப்படியே காலப்போக்கில் வந்து அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ ஆகிட்டு எல்லாருமே இது பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. ஸோ இந்த டேபிள் செட்டப்பே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப நேரமாக இது வந்து ஊற்றிட்டு இருக்கு. எனக்கு ஊற்றிட்டு இருக்கு. இது எதுக்கு? இது எதுக்கு இல்லைக்கா, இது எடுத்து இது தண்ணிக்குள்ளே போட்டுடணும். ஓகே, போட்டால் அதை வந்து எடுத்து கை தொடச்சிக்கிறதுக்கு. இந்த தண்ணியில் எப்படிப்பா கை கழுவ பத்தும்? இல்லைக்கா, இப்போ எடுத்து போடத்தான் நான். இது எடுத்து இது எடுத்து இது இப்படி போட்டால் உடனே புசு 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 உடனே அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிச்சு பாருங்க. கரெக்டா அளவு அளவு பார்த்து தண்ணி வந்து செலவு பண்றாங்க. நம்ம ஊருக்காரவங்க இருக்காங்களே, அவங்க ஒருவேளை தண்ணி பற்றாக்குறையோட இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் படிப்பு அறிவு கம்மி. எனக்கும் அதே தான். இல்ல கொஞ்சம் நீங்க பார்த்து ஆர்டர் நல்லதா பார்த்து. ஓகே, ஜிலேபி இருக்கு, பல வெரைட்டி ஆஃப் ஜிலேபி இருக்கு. எனக்கு ஜாப்பனீஸ்ல தெரிஞ்சதெல்லாம் இந்த வரப்ப சொன்னதுதான். என்ன தெரியும்? கிம்ம, ஐயோ அதுக்குள்ள மறந்துட்டேனே. கிச்சினோவா. கிச்சினோவா? ஆ, கிச்சினோவா. வணக்கமா. ஹலோ. ஓ ஹலோ. ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன், நீங்க எதை வேணா சொல்லுங்க. அதுல கொஞ்சம் மசால் தடவி இருக்கணும், அது கொஞ்சம் காரமா இருக்கணும். எந்த காரத்தை கொண்டு வெறும் கரியோ இல்லன்னா ஸ்வீட்டா இருந்த விஷயமும் இங்க வரக்கூடாது. பயங்கர பசியில இருக்கு. அதுதான்க்கா ஜப்பானீஸ் டிசைனே. என்ன அது? குசின் அப்படிதான் இருக்குமா? நம்ம நீங்க பாருங்க, உங்களுக்கு இப்ப சுசின்னா வந்துட்டு சோத்துருண்டை. நம்ம சாதாரணமா சொல்ல சோத்து உருண்டை. ஆமா. Aha, you look very pretty. Yeah. Can you explain us what is it, what is that? This is yakitori. Yakitori is chicken thigh. Thigh na boneless. அப்படியா? முள்ளு னா நம்மள குத்தும். தாய் நம்மள குத்தாது. அதனால தான் இதுக்கு தாய். மதுர வீரன் தானே. This is Japanese thai curry. Okay. And sticky rice, Japanese rice. வெறும் அரிசியில வந்து கறி மீன் வச்சு சாப்பிடுறாங்க. அது வந்து சூஷி கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதனால சாப்பிடுற மாதிரியா இருக்கும். ஏங்க, இது உங்களுக்கு பத்தி இதே தெரியாது. இது எவ்வளவு பெரிய ஹெல்த்தி ஃபுட் தெரியுமா? பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து இதைதான் அவங்க வந்து ஹெல்த்தி ஃபுட், அவங்க ஹெல்த்தி டயட்ல சேர்த்துக்கிறாங்க. இது வெறும் ரைஸ் மட்டும் கிடையாது. இந்த ரைஸ்ல வந்து வினிகர் ஆட் பண்ணிட்டு ஸ்வீட்டு சார் எல்லாமே சேர்த்து மிக்ஸ்அப் பண்ணி அது வந்து கடல் தாவரங்கள்லாம் சில இருக்கு தெரியுமா, அந்த கடல் தாவரத்துல ராப் பண்ணி கொடுக்குற ஒரு பியூட்டிஃபுல்லான டிஷ். ஓகே, ஐ வாண்ட் திஸ் ஒன். இது எப்படி காரமா இருக்குமா ஸ்வீட்டா இருக்குமா? ஸ்டிக்கி ரைஸ், குழந்தை போன பிசு பிசு. அது நீங்க பருக்கி அதெல்லாம் சாப்பிடுவீங்க? இல்ல, எனக்கு குழந்தை இருந்தாலும் சாப்பிடுவேன் நான் சோறு. இது பாத்தீங்களா, எவ்வளவு அழகா வந்து ஹைட் கம்மியா. ஆமால, நம்ம வந்து தரையோட தரையா இருக்கிற மாதிரி அப்படி. ஐயோ, பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமா நல்லா இருக்குல்ல. இந்த முட்டை வந்து நம்ம நம்ம ஊர் முட்டையாக்கா? இது வந்து சில்லி ஆயில். ஆயில்ல வந்துட்டு நம்ம இத வந்து சில்லி ஃபிளேக்ஸ் மாதிரி பண்ணிரோம்ல, நம்ம அத பண்ணிட்டு அப்படியே எண்ணெயில கொட்டிடுறது. பரா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல கிளி பொடி செய்வோம்ல. இந்தா வரேன்.
இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, நம்ம ஒரு கஞ்சி இருக்குல்ல, கஞ்சியை எடுத்து அப்படி இந்த சில்லி ஆயில் அப்படி மேல இப்படி இப்படி பரப்பரான்னு தூவி அதுல கொஞ்சோன்னு வந்து நம்ம சின்ன வெங்காயம் எல்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் அப்படி அழகா பண்ணி எல்லாமே ஒரு பவுலா போட்டு சாப்பிடுவாங்க. அது இன்ஸ்பயர் பண்ணதான் இந்த ராமன். எனக்கு இந்த இது இந்த சாஸ் அது ஆமா, இது சாஸ் சில்லி ஆயில், சில்லி ஆயிலா ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா அல்டிமேட்டா இருக்குல்ல. ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் தான், இட்லி பொடி மாதிரிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இந்த நிறைய டிக்டாக் ரீல்ஸ்ல எல்லாம் வந்துச்சு ஒரு காலத்துல, இதை இப்படி பிடிக்க சொன்னாங்க. அது நமக்கு நவுந்து 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 போயிருது, இப்படி பிடிச்சு வரணுமா வரக்கூடாது வரக்கூடாது இப்படி. அதான் வச்சு சாப்பிட வரல, அதை எதுக்கு குச்சி வச்சு நோண்டீங்க? ஹலோ ஹலோ, நாங்க பார்த்து சிச்சு உட்காந்து இருக்கீங்க, இதுக்கு எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கு தெரியுமா? ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், தலையில வைக்கிறது ஸ்டிக்க வந்து எப்படி வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஆச்சுனோ இதோ ஒரு ட்ரெடிஷனல் தான் இருக்குதுலயே. வந்து ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்டாப் ஸ்டிக் வந்து ஒரு ஒரு நீட்டு இருக்கும், ஒரு ஒரு சைஸ் இருக்கும். அதே மாதிரி ஜாப்பனீஸ்க்கு வந்து இருக்கிறதுலே இருக்க சாப்ஸ்டிக்ஸோட சைஸ் வந்து கம்மி. இதை வந்து வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க, இதை வந்து குக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு பொருள் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. நம்மள யாரும் யூஸ் பண்ணல, ஆனால் நிறைய பேர் சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. குச்சியை வச்சு சாப்பிட்றாங்க, அதெல்லாம் சாப்பிடலாங்க, அதுக்கு தாங்க இது. இந்த குச்சி யூஸ் பண்ண தவறாக நினைக்க வேண்டாம். இப்படி சொருவி, ஓகே, இப்படி பிடிச்சி இப்படி ரெண்டு தடவை சுத்துங்க. இப்படியே நம்ம வந்து மாவுக்கு பிடிக்கிற மாதிரி திருச்சா நூடுல்ஸ் எல்லாம் வந்துரும். இதுதான் நான் கண்டுபிடிச்ச டெக்னிக். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு, நல்லா இருக்குப்பா. என்னக்கா வெறும் நூடுல்ஸ் தின்னா அப்படிதான் இருக்கும், அதுக்கு தான் இந்த சூப்பு கரண்டி கொடுத்துருக்காங்க. நூடுல்ஸ் வந்து ஒரு மாதிரி பசபசன்னு இருக்கு. பசபசனா? ஏதாவது புரியுற லாங்குவேஜ், அவங்க ஜாப்பனீஸ்ல பேசுறாங்க எனக்கு புரியல. நச நசன் இருக்கு, பச பச நச நச. வேற ஏதாவது இரட்டை கிழவிகள் இருக்கா தமிழ்? இந்த இது இப்படி ஒன்று போட்டிருக்காங்களே, இது என்ன நினைக்கிறீங்க? ஆமா தெரியாம அந்த டிஷ்யூ பேப்பர் போட்டாங்க போலக்கு. மூச்சு சாப்பிடுங்க. கரமா இருக்கா? இல்ல காடு நாடு. I'm a singer. என் வாய்ஸ் எனக்கு உயிர் மாதிரி சூப்பரா இருக்குக்கா, சாப்பிட்டு பாரு சொல்லுங்களேன். என்னது இது? ஒரு ரெண்டு காம்பினேஷன் கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும்னு. ஆமா அந்த டேஸ்ட் எங்கேயோ பண்ணியிருக்கோம். என்னது கண்டுபிடிக்க முடியல? காஞ்ச மீன். காஞ்ச மீன் கருவாடு? இப்ப கூட டேஸ்ட் தெரியலையா? அவரே பயப்படுறாரு, ஒண்ணு மட்டும் எடுத்து சாப்பிட பாருங்க. சிக்கன் வெஜிடபிள் கா? பயப்படாதீங்க, அதே பயம் தான் எனக்கும், அதனாலதான் கேட்டுக்கிறேன். உள்ள ஒரு இனிப்பு தொக்கு வச்சு தராங்க, அல்டிமேட்டா இருக்குங்க ஐயா. இந்த சாப்பாட்டுக்கு ரசம் சூப்பரா இருக்கும், ஒரு மாதிரி அநியாயம் பண்றீங்க. கொதிக்க விடாத ரசம் இருக்கு தெரியுமா, அந்த ரசத்தை வந்து இது பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் ரசம் எத்தனை வகைக்கா? மஞ்சள் கரைச்சேங்கிறீங்க, தக்காளிய புளிஞ்சீங்க. இது வந்து எப்படின்னா அடுப்புலயே வைக்க மாட்டாங்க இந்த ரசத்தை. அப்புறம் சும்மா அந்த வெறும் புளிஞ்ச ரசம் சொல்லுவாங்க, புளி ரசம் மாதிரி. புளி, தக்காளி, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இதெல்லாம் வந்து ஒரு சரியான அளவுல கரைசி வெறும் அந்த சாரா அதை வந்து ரசமா வந்து வச்சு தருவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா கொஞ்சம் புளி தூக்கலா இருக்கும் அப்படி. அது இதுக்கு வந்து சூப்பரா இருக்கும் ரைஸுக்கு. இந்த ரைஸ் அப்ப அந்த குழம்பு, அதை பத்தி சொல்லாது. இந்த குழம்பு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த கொழுக்கட்டைக்குள்ள நம்ம ஒரு தொக்கு வைப்போம் தெரியுமா? ஆமா, இனிப்பா இனிப்பா ஒரு தொக்கு வைப்போம்ல, பூரணம். அது பூரணம், பூரணம், பூரணத்துல கொஞ்சம் தண்ணி அதிகமாயிட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்கு. ஆனா அது பாக்குறதுக்கு அப்படியே வச்சு ரோல் பண்ணுவாங்க. இதுவுமே ஆக்சுவலா ஸ்வீட்டா இருக்கு. இது வந்து பிராண உள்ள வச்சிருக்காங்க. ஆமா, பொரிச்ச மீதி எடுத்து மேல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம அது மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. அவ்வளோதான். அப்போ இதை உருட்டிட்டு பொறிச்சிருக்காங்க. வெறுமனே இது மட்டும் ரெண்டு செட்டி சாப்பிட்டுருக்கேன், என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக இருந்த பாட்டில் இந்த இப்படி சைடில் பாருங்கள், இப்படி இறங்கி பாதி ஆயிடுச்சு. அது எங்கே போச்சுன்னா இந்த அந்த தட்டையில் தான் இருக்குது. அள்ளி அள்ளி தின்னுக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதை இப்படி போட்டு இந்த சாப்பாட்டில் இப்படி பெரட்டி தான் நீங்கள் கேட்டு ஜுரிச்சிச்சேன். அப்படியா? டக்கி என்ன யாக்கிட்டோரி என்னமோ உள்ளே ஏதோ சோறு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கக்கா, இப்படி நீங்கள் இவ்வளோ சாப்பிட்டீங்கல்ல, இவ்வளோ சாப்பிட்டதுலேயே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபுட் உங்கள் சைல்ட்ஹுட்டோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? இதே வந்து சாப்பிடும்போது நம்ம ஊரில் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடுவோம்ல, அந்த ஜீராவில் ஊற வச்சு ஸ்வீட்லாம் சாப்பிடுவோம்ல, அது எதுவாக வேணா இருக்கலாம். அது இப்போ கூட சமீபமாக ஒரு ஸ்வீட் ஒன்று செய்கிறாங்க, அந்த ப்ரெட்டில் வந்து ப்ரெட்டை வந்து நல்லா ஜீராவில் ஊற வச்சு கொடுப்பாங்க. அப்படி சாய் துக்குடா? ஆ, துக்குடா. ஆ, துக்குடாவா? எனக்கு அது எப்படி தெரியுமா, ஒரு ஒரு அடை ஸ்வீட் அடை செஞ்சுட்டு அது மேலே பஞ்சாமிரதத்தை பரப்பி வச்ச மாதிரி அப்படி வச்சுக்கலாம். அதே போல் இது வந்துட்டு பருப்பு தொக்கு வச்சு நாடு சக்கரை வச்சு அந்த மிக்சிங்ல வந்து ஒண்ணு போகும். அது அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து தேங்காய் வந்து லைட்டா திருவி அதுல நாட்டு சக்கரையோ இல்ல ஒயிட் சக்கரையோ சரியான அளவுல வந்து இது பண்ணி அந்த தேங்காய் காம்பினேஷன் இருக்குல்ல, தேங்காய் வித் சக்கரை அல்டிமேட்டா இருக்கும். அப்படியே அந்த இட்லி சட்டியில வச்சு அப்படியே சுட சுட எடுத்து ரொம்ப சூடா அப்படியே வாயில பட முடியாத அளவுக்கு இருக்க சூடுல சாப்பிடணும். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த டேஸ்ட் வந்துட்டு ஒண்ணு ரெண்டு மூணு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேல நமக்கு திகட்டிடும். சூப்பரா இருக்கும். ஆனா நான் மோமோ வேற சாப்பிட்டது இல்லையா, சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி வந்து ஒரு உள்ள ஒரு கறி எல்லாம் வச்சு இப்படி வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, இது அது அது ஒன்று நல்லா சாப்பிட முடிஞ்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி பாதி ஸ்வீட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. எல்லாருமா வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லாம், அப்படி வேணா பண்ணிக்கலாம். ஆமாம், கும்பலாக வந்தால் அப்படியே சூப்பராக செமையாக சாப்பிட்டு. அதே போல் இவங்களோட அந்த நூடுல்ஸில் வந்து அவங்களுக்குனே ஒரு சில இது இருக்குது, ஒரு மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப மாவு மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஃப்ரெஷ்ஷாக அவங்களே பரத்தி மெஷினில் போட்டு எடுத்து செய்கிற நூடுல்ஸ், கடையில் வாங்குறது இல்லை. அதனால இது வந்து ஃப்ரெஷ் நூடுல்ஸ், நம்ம ஃப்ரெஷ் நூடுல்ஸ் சாப்பிட்டது இல்லை. ஓகே, அதனால இது இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய வந்துட்டு நம்ம பஞ்சாமிரதம் கொழுக்கட்டைன்னு ஒரே இந்த ஃபெஸ்டிவல் குதூகலமாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன வந்து பண்ணி சாப்பிட்ருக்கீங்க சின்ன வயசுலலாம்? சின்ன வயசில் அப்படிங்கிறத விட இந்த பஞ்சாமிரதத்தை பற்றி சொன்னோம்ல. ஸோ நம்ம எப்போ பழனிக்கு போனாலும் என்ன பண்ணுவோன்னா பஞ்சாமிரதம் வாங்க இங்கேருந்து போகும்போதே பிளான் பண்ணியிருப்போம். சித்தப்பா வீட்டுக்கு போகணும், பெரியப்பா வீட்டுக்கு போகணும், சித்தி ஒன்று இந்த பத்து பஞ்சாமிரத டப்பா வாங்கணும், பிளஸ் பெருசா 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 லிஸ்ட் போட்டு போவோமா? அதே மாதிரிதானே அவங்களும் போவாங்க, அதே மாதிரிதானே நமக்கு லிஸ்ட் போடுவாங்க. சோ வாங்கும் போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அந்த பஞ்சாமிரத்தை வாங்கி வந்து பல மாசமா வீட்லயே இருக்கும், சாமிகிட்ட வச்சு முருகா அப்படின்னு கும்பிட்டு அப்படியே அந்த டப்பா கூட ஓப்பன் பண்ணாம அந்த ஒரு ஞாபகமே வராது இருக்கும். சோ என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு இட்லிக்கு இப்ப சட்னி இல்ல, தென் வந்து இட்லி பொடி இல்லைன்னு வைங்களேன், பஞ்சாமிரதத்தை வச்சு சாப்பிட்டா பஞ்சாமிரத வச்சு சாப்பிடும் போது வாங்கின டப்பாவும் காலியான மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் வந்து ஸ்வீட் இருக்கறனால இட்லியும் ரெண்டு சேர்த்து சாப்பிடுவாங்க, சூப்பரா இருக்கும். அது என்ன சமைச்சாலும் எங்க வீட்டுக்காரர் வந்து சிரிச்சுட்டே சாப்பிடுவாரு, எனக்கு அது அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவரு சிரிச்சு சாப்பிடறது கூட பரவாயில்லங்களா, ஏன்னா அது அவரோட விதி, அது யாராலையும் மாத்த முடியாது. எங்க மாமனார் மாமியாரும் அப்படிதான். சோ நான் எப்பவுமே வீட்டுல என்ன பண்ணுவேன், ஒரு சிறந்த குடும்ப தலைவி யார் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னே தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஏன் அப்பங்களா இருக்காங்களா அவங்களுக்கு ஒண்ணு ஆகலையான்னு பாத்துட்டு, அப்படி கிடையாது, ஒரு பாசம். ஒருவேளை பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அவங்க எல்லாம் சாப்பிடட்டும், அவங்க வயிறால சாப்பிடணும், நம்ம சாப்பிடுவோம். இது வந்து நமக்கு இயல்பாவே உள்ள கேரக்டர். சோ நான் பல நேரங்கள் என்ன பண்ணுவேன், ஏதாவது சாம்பாரோ கறி குழம்போ ஏதோ ஒன்று வச்சிருப்பேன், அதுல ஏதாவது மேஜரா ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். உப்பு அதிகமா போடுறது, இல்லைன்னா உப்பே போடாம இருக்கிறது, இல்லைன்னா காரம் அதிகமா போட்டுரு பயங்கரமா, இல்லைன்னா தண்ணி அதிகமாக ஊத்தி இப்படி இப்படி ஊத்தி பார்த்தா வெறும் தண்ணி மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவேன் நான், பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டேன்னு நானும் பெருமையா வேற நினைச்சுக்குவேன். அதை ஏன்னா கலர் பார்க்கும்போது எனக்கு வந்து கலர் வரும், இவங்க மூணு பேர் சாப்பிடும் போது யாருமே அந்த முகத்துல வந்துட்டு என்னம்மா இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் எனக்கு கொஞ்சம் கூட அப்படி ஊத்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. எல்லாம் சாப்பிடும் சொன்னே நான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தட்டுல போட்டு வாயில வைக்கும் போது
ஒரு லவ் டெடிகேட் பண்ண மாதிரி ஒரு சாங் நெத்தியில பொட்டோ நீதான் நெஞ்சில் விழும் தாலி நீதான் நெத்தியில பொட்டோ நீதான் நெஞ்சில் விழும் தாலி நீதான் முந்தியில முடிஞ்சு வச்ச மச்சானே முன்கோப புருசேனிதான் மச்சானே முன்கோப புருசேனிதான் அவள்தான். இதுல இன்னொரு வரி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது நான் அவருக்காக எழுதுனது நிறைய கோவம் வரும் அதனாலதான் முன்கோப புருசேன் அப்படி சொல்லி எழுதுனேன். சோ இன்னொரு வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கோயிலுல சாமி நீதான் கோட்டையில ராசா நீதான் கோயிலுல சாமி நீதான் கோட்டையில ராசா நீதான் குமரி பொண்ணு மனசுக்குள்ள மச்சானே குடியிருக்குமாமே நீதான் மச்சானே குடியிருக்குமாமே நீதான் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கு. இதுக்கு முன்னாடி நான் அப்ப வந்து ஒரு தடவை சாப்பிட்டேன், இப்ப கொஞ்சோண்டு சாப்பிட்டேன், கிராஸ் பண்ணும்போது சாப்பிட்டேன், கிடைக்கலன்னு சாப்பிட்டேன். இன்னும் சொல்ல போனா ஒரு 11 நாடு போயிருக்கும். ஒரு இடத்துல கூட நான் இந்த இந்த ஃபுட்ல எதுவுமே நான் வந்து ட்ரை பண்ணதில்ல, சாப்பிட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு, செம ஜாலியா இருந்துச்சு.